கோவிட் தடுப்பூசியில் அரசியல் செய்யும் காங்கிரசுக்கு பதிலடி கொடுங்கள். உத்தராகண்ட் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேச்சு. தொழிலதிபர் ராகுல் பஜாஜ் காலமானார். 40 ஆண்டுகள் பஜாஜ் குழும தலைவராக இருந்தவர். தொழிலதிபர் ராகுல் பஜாஜ் காலமானார். 40 ஆண்டுகள் பஜாஜ் குழும தலைவராக இருந்தவர். தமிழகத்தில் கோவிட் கட்டுப்பாடுகள் மார்ச் 2 வரை நீட்டிப்பு. நர்சரி மழலையர் பள்ளிகள் திறக்க அனுமதி. தியேட்டர்களில் 100% வாடிக்கையாளர்களுக்கு அனுமதி. உணவகங்கள் மால்கள் கடைகளிலும் கட்டுப்பாடுகள் நீக்கம். நீட் தேர்வு வந்ததற்கு காங்கிரஸ் திமுக தான் மூல காரணம். முதல்வர் ஸ்டாலினுக்கு ஓபிஎஸ் பதிலடி. தமிழகத்தில் அரசியல் சமுதாய கூட்டங்களுக்கு தடை தொடரும். திருமணத்தில் அதிகபட்சம் 200 பேர் வரை பங்கேற்கலாம். திமுக ஆட்சியில் ரவுடியிசம் அதிகரித்துவிட்டது. பாஜகவின் ஹெச் ராஜா குற்றச்சாட்டு. திருச்சி மலைக்கோட்டை கோவிலுக்கு சொந்தமான கடைகளில் கோடிக்கணக்கில் வாடகை பாக்கி. 5 கடைகளுக்கு சீல் வைப்பு. மதுரையில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து நடிகை காயத்ரி ரகுராம் ஓட்டு சேகரிப்பு. டீ போட்டு கொடுத்து சைக்கிள் ஓட்டி பிரச்சாரம். இந்தியாவில் 50,000 குறைந்தது கோவிட் பாதிப்பு. மேலும் 804 பேர் இறந்தனர். புதுச்சேரியில் மேலும் 81 பேருக்கு கோவிட் உறுதி. இறப்பு இல்லை. கோவையில் கடையில் தனியாக இருந்த பெண் மீது பூச்சி மருந்து அடித்து கொள்ளை முயற்சி. மதுரையைச் சேர்ந்த பெண் கைது. நீட் விவகாரத்தில் இரட்டை வேஷம் போடும் அதிமுக. இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றச்சாட்டு. அடுத்த சனிக்கிழமை தடுப்பூசி முகாம் இருக்காது. அமைச்சர் சுப்பிரமணியன் அறிவிப்பு. விருதுநகர் புதுப்பட்டி பேரூராட்சி 3வது வார்டில் கவுன்சிலர் பதவிக்கு சுயேட்சை வேட்பாளர் போட்டி. வாபஸ் வாங்க சொல்லி சிலர் மிரட்டுவதால் பாதுகாப்பு கேட்டு கலெக்டரிடம் மனு. சாதி ஒழிப்புக்கு RSS குரல் கொடுத்தால் அரசியல் விட்டு வெளியேறுவேன். திருமாவளவன் சவால். திருவாரூர் நாகை ராமநாதபுரத்தில் கனமழையால் பள்ளிகளுக்கு விடுமுறை. திருப்புதல் தேர்வு நடைபெறும். 12வகுப்பு மாணவர்கள் வர உத்தரவு. தஞ்சையில் முதல் முறையாக தமிழ் இலக்கிய பரதநாட்டியம். பிரபல கலைஞர்கள் பங்கேற்பு. உள்ளாட்சி தேர்தல் வேட்பாளர்கள் பரிசு பொருள் விநியோகம். 25 பேர் மீது வழக்கு பதிவு.